எனக்கு படிக்க கடைசி வரைக்கும் ஆர்வம் இருக்கு. இதெல்லாம் விட்டாலும் விட்டுருவேன், எனக்கு படிக்க தான். என்னை ஆயுசு முடிகிற வரைக்கும் படிச்சுன்னு ஒரு ஆசை, அது ஒரே கொள்கை தான் என்கிட்ட இருக்குது. அது ரெண்டு வாரம் தான் போனேன், இந்த ரெண்டு வாரம் போகல, கால் வலியினால பின்னால் போக முடியல, உட்காந்துட்டேன். ஆனால் படிக்க அது அது ஒண்டி என்ன என் ஆசை வந்து தெரியவே தெரியல. என் ஆயுசு முடிஞ்சால் தான் அந்த ஆசை தீரும். ஆனால் இங்கிலீஷ் தானே ஏற மாட்டேன்ட்ட மட்டைக்கு, பேசுகிறதெல்லாம் பேசும்போது பேசிடுவேன், அந்த படிக்கும்போது கொஞ்சம். ஆனால் தெரியும் டெக்ஸிக்காரனுக்கெல்லாம் வெளியில் இடம் கட்டுறதே நான் தான் போட்டெல்லாம் பார்த்து சொல்கிறது. ஒரு நாள் நானும் எங்கள் வீட்டு யாரும் போயிட்டு இருந்தோம், அவங்க இங்கிலீஷ் பேசிகிட்டு இருந்தாங்க, அவங்களும் கொஞ்சம் தான் படித்தாங்க, நல்லா பேசுவாங்க. அப்போ நானும் பேசியிருந்தேன்னா உன் ஒய்ஃபு டீச்சரானு கேட்டாங்க. அதை பாவி நான் ஏர்போர்ட்டு கிளீனர்டான் முத முத சொல்லாமல் நடித்தேன். ஈசூனில் உட்காந்துருந்தது தான் அவர். அப்போ தான் வெங்கட் சொன்னார், அம்மா கொஞ்சம் அழுகுற மாதிரிங்கன்னா, ஐயோ எனக்கு அழுகு தெரியாது தம்பி அப்படின்னு. இந்த நிஜம் இந்த வைஜெயந்தியில் என் நல்லாமல் அலறி அழுதுதும்மா, அழுதுதான். அப்புறம் தான் சொன்னார், இப்படி தான்மா உண்மையிலேயெல்லாம் இதுக்காக நான் போராடமெல்லாம் ஒப்பறி வைக்க முடியாது. அது நான் சொல்லிட்டேன், கூப்பிட்டா என்னை நகைச்சுக்கு கூப்பிடுங்க, கொடுமை கொடுமைன்னு போனால் அங்கேயும் கொடுமை அழுக வைக்கிறீங்க, அழுகிறதுக்கு வரமாட்டேன், நகைச்சுவை பேசுவேன் பேசுவேன், இல்லை சும்மா நிற்க சொல்லுங்கள் நின்றுட்டு வருவேன். இப்போவும் கூப்பிட்றேங்க, இன்னும் ஒரு நாள் ஓடி போகுது, ஒரு நாள் ஆகிடுதும்மா. இந்த நிஜங்கள் நாடகத்தில் பார்த்தீங்களா, அந்த பூ போடுறது பாதியோடு தான் கட்டுவாங்க, பச்சை போடுவை கட்டி இந்த கை ஜாக்கெட் தெரியும் அது. அப்புறம் எல்லோரும் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க, அப்புறம் தான் கொஞ்சம் தெரிஞ்சிச்சு. எல்லாம் மன தைரியம் தான் வேணும், எந்த வேலை செஞ்சாலும் சரி, துக்கத்தில் துக்கமும் இருக்கணும், சந்தோஷப்படுற நேரம் சந்தோஷமும் இருக்கணும். சாவுட்டுக்கு போனால் துக்கமாக இருப்போம், லேட்டாக நல்ல எல்லாம் முடிச்சு கிடிச்சிருந்தோன்னா வர்றபோதே எல்லாத்தையும் சிரிக்க வச்சுட்டு வந்துடுவேன். துக்கமும் வேணும், துக்கத்திலும் சிரிக்கணும், துணி உடனே நடக்கணும். கவலை இருந்து என்ன செய்ய, கடவுள் படைச்சிட்டாரு, பாய்ஸ் இருக்கிற வரைக்கும் வாழ்ந்தே ஆகணும். அதுக்காக நம்ம நம்ம உயிரை நம்ம போக்கிக்க கூடாது, எவ்வளோ சிரமம் இருந்தாலும் போராடி வாழணும். ஆறு பொண்ணுன்னு எங்கள் சொந்தக்காரங்கள்லாம் ரொம்ப இது பண்ணாங்க. இப்போ அதே அஞ்சு ஆம்பளை உள்ள பெற்றவங்க என்னை கட்டி பிடிச்சி முட்டம் கொடுக்குறாங்க, ஏன்னா நீ பொண்ணை பெற்ற புண்ணிய உதவி அப்படிங்கிறாங்க.